சரி, எங்களோடு இன்று இணைந்து கொள்ளுகிறார் சனூலி. சித்திரம் வரைவதற்கு இல்லையா சனூலி, அழகா இங்கே ஆடை அணிந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். எனவே நீங்களும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலுக்கு சென்று என்ன செய்யணும், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அங்கால இருக்க ரொம்ப சின்ன பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி எங்க வீடியோஸும் பாருங்க. ஆமா, வீடியோ மாத்திரம் பாக்கறோம் இல்லாம ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை. நான் நினைக்கின்றேன் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம. அப்ப எல்லோருக்கும் தெரியும் டிபி கிட்ஸ், இது சின்ன பிள்ளைகளுக்காக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லையா. அப்ப நாங்க இன்னைக்கு வரைய போறோம். இன்னைக்கு வித்தியாசமான ஒன்று வரைய போகிறோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு கதையை நாங்கள் உருவாக்குறதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு படத்தை நாங்கள் வரைஞ்சி காட்டணும். அப்போ ஆப்பிளில் ஒரு ஒரு புழு என்று சொல்லி வச்சுக்கொள்ளோமே, அப்போ அதை நாங்கள் எப்படி கதையாக காட்ட போகிறோம், ஒரு ஓவியமாக காட்ட போகிறோம். அப்போ ஒரு கவிதையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு இலஸ்ட்ரேஷனாக ஒரு படமாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும், வரையணும். அப்போ அதை நாங்கள் பழக்கப்படுத்துகிறது தான் இந்த டிபி கிட்ஸின் நிகழ்ச்சிகளாக செய்கின்றோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் இதில் எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். அப்போ ஆப்பிளில் இருக்கிற ஒரு அழகான புழுவைத்தான் நாங்கள் வரைய சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ முதல்ல நீங்கள் கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க தாளே, ரைட். அப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம், இங்கே இருந்து ஆரம்பிப்போம் சரியா. ஆப்பிளை எப்படி வரைகிறதுன்னு தெரியும் தானே சரியா. அதை நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சு கொள்வோம் முதல்ல சரியா, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பக்கத்துக்கிட்டையும் நாங்கள் ஆப்பிள் இருக்கிறதுல ஒரு பகுதியை வரைஞ்சு கொள்வோம் சரியா. ஏன் அப்படி வரைகிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் அந்த ஆப்பிளில் அந்த தண்டு பகுதியை இல்லை நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். இப்போ இங்கே நாங்கள் ஒரு கோட்டை வரைஞ்சி அதில் என்ன இலையை நாங்கள் வரைஞ்சி கொள்வோம் சரியா. அப்போ இலையை நாங்கள் வரைஞ்சிட்டோம். இப்போ நான் சொன்னேன் யார், நண்பர் புழு இல்லையா. அப்போ நாங்கள் இந்த ஆப்பிளில் ஒரு சின்ன பகுதியை இந்த மாதிரி அப்போ இந்த ஆப்பிளில் என்ன ருசி பார்க்கத்தான் இந்த புழு வாரது இல்லையா. அப்போ நாங்கள் முதல்ல அதோட முகத்தை வரைவோம் இல்லையா. அப்போ காட்டுனா தான் நான் காட்டப்போகிறோம் சரியா. அப்போ கொஞ்சம் இப்படி கண்ணாடி போட்ட மாதிரி கொஞ்சம் வயசாளி மாதிரி காட்டுவோம் இல்லையா, ரைட். பாருங்க பார்த்தீங்களா, புழுவுக்கும் வந்து நாங்கள் கண்ணாடி போட்டு காட்டுறோம் இல்லையா. அப்போ ஆப்பிள் சாப்பிடக்குள்ள சந்தோஷம் தானே. அப்போ வாயை நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி வரைவோம். இந்த மாதிரி நாக்கொண்ணையும் வைப்போம், இங்கே பெரிய வாயை வரைஞ்சி காட்டுவோம் இல்லையா. இப்போ நாங்கள் முகத்தை நாங்கள் வரைஞ்சாச்சு சரியா. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் காட்டுவோம் இல்லையா. அப்போ கொஞ்சம் உடுப்பையும் இந்த மாதிரி காட்டுவோம். அப்போ இந்த மாதிரி குளரொண்டை வச்சுட்டு சரியா. பாருங்கள் எப்படி டையொன்னையும் நாங்கள் இந்த மாதிரி காட்டுறோம் பார்த்தீங்களா. இப்போ வரைஞ்சிட்டு பாருங்கள், பாருங்க புழுவோட நுனிப்பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு அதுதான் வரைஞ்சி காட்டினுங்க சரியா. அப்போ ஆப்பிளுக்குள்ளுக்க அந்த புழுவோட நுனிப்பகுதியை நாங்கள் காட்டிட்டோம். இப்போ என்ன செய்யலாம், இந்த ஆப்பிளை நாங்கள் எஞ்சிய பகுதியை இப்படி வரைஞ்சி விடலாம், ரைட். இப்போ வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, ரொம்ப லேசாக இலகுவை நாங்கள் ஒரு கேரக்டரை இங்கே காட்டியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எப்பையும் நாங்கள் லேசாக எதையும் காட்டலாம் சரி. அப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோம் ரைட். நாங்கள் இதை நிறந்துட்டுவோமா அழகா, ஆ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க.
சரி, நாங்க அழகா நிரந்திட்டோம். யாருக்கு? ஆப்பிள்ல இருக்கிற புழுக்கு தான் நிரந்திட்டு இருக்கிறோம். இது போல நீங்களும் ரொம்ப இலகுவாக கற்பனை பண்ணி நாங்க ஒரு கதை கேட்ட விதத்துல நாங்க வரைஞ்சி காட்டலாம். எனவே டிபி கிட்ஸ் அதற்கான சிறந்த வழிகாட்டலை வழங்கி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுடைய யூடியூப் தளத்தில் இருக்கின்றது. கார்ட்டூன்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை நாங்கள் வித்தியாச வித்தியாசமாக வரைந்து காட்டியிருக்கின்றோம். புதிய புதிய ஏனைய சித்திரங்களையும் கூட நீங்கள் எங்களுடைய யூடியூபுக்கு போய் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கென்று உங்களையும் சேர்த்துக்கொள்ள தயார். எனவே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Bye.